ஏசாயா 44:21 யாக்கோபே யாக்கோபே இஸ்ரவேலே இஸ்ரவேலே இவைகளை நினை இவைகளை நினைத்துக்கொள் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக்கொள் ஞாபகத்திலே வைத்துக்கொள் நீ என் தாசன் நீ என்னுடைய தாசன் யாக்கோபே நீ என்னுடைய தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நான் தான் உன்னை உருவாக்கினேன் யாக்கோபே இதை நினைச்சுக்கோ நீ என்னுடைய சர்வன் நீ என்னுடைய ஊழியக்காரன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் நீ என் தாசன் இஸ்ரவேலே இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படு நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை நீ என்னுடைய தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நான் எப்படி உன்னை மறந்து போவேன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே சிம்சோன் இப்படியாக ஜெபிக்கிறான் நியாயாதிபதிகள் 16:28 வசனத்திலே வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் 16:28 அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே கர்த்தராகிய ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையை பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விஷயம் மாத்திரம் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறான் சிம்சோன் ஜெபிக்கிறான் ஆண்டவரே என்னை நினைத்தர் என்னை மறந்து போயிடாது என்னுடைய பாவத்தினாலே என்னுடைய அக்கிரமத்தினாலே என்னை நீர் மறந்து விடாதேயும் இது ஒரு விஷய மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்னை நினைத்து என்னை பலப்படுத்தியருளும் என்று கேட்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஒன்றை நீ நினைத்துக்கொள் சிம்சோனே நீ என்னுடைய தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை சிம்சன் மாத்திரமல்ல 1 Samuel 1:11 வாசிக்கிறோம் அண்ணால் இப்படியாக ஜெபிக்கிறாள் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னுடைய சிறுமையை நான் படுகிற அப்ளிக்ஷன் என்னுடைய வேதனை என்னுடைய கஷ்டங்களை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும் ஆண்டவரே அநேக வேளைகளில் நாம் நினைக்கிறோம் தேவன் நம்மை மறந்து விட்டாரோ ஏன் இன்னும் அண்ணாளுக்கு குழந்தை பிறக்கவில்லை தேவன் என்னை மறந்து விட்டார் சிறுமை சக்களத்தை நிந்திக்கிறார் அண்ணால் சொல்லுகிறார் ஐயா என் சிறுமையை பார்த்து என்னை நினைத்தருளும் ஆண்டவர் அப்ப தேவர் அண்ணால் இடத்துல என்ன சொல்லுகிறார் அண்ணாலே நீ என் ஊழியக்கார் நீ ஏன் பிள்ளை நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 25:6 சங்கீதக்காரன் கூட இப்படியாக ஜெபிக்கிறான் 25:6 கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும் ஆண்டவரே சிம்சோன் ஜெபிச்சிருப்பான் என் பாவத்தை நினைக்காதையும் என் அக்கிரமத்தை நினைக்காதையும் அதையெல்லாம் மறந்துடும் ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் ஆண்டவர் என்னை நினைத்தருளும் ஆண்டவர் பிரியமானவர்கள் யாத்திரா 32:13 மோசேயுடைய ஜெபத்தை வாசிக்கிறேன் யாத்திரா 32:13 உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருள் ஐயா உம்முடைய ஊழியக்காரன் ஆபிரகாமை நினைத்தருள் உம்முடைய ஊழியக்காரன் ஈசாக்கை நினைத்தருள் உம்முடைய ஊழியக்காரன் இஸ்ரவேலை நினைத்தருள் அவர்களை நினைத்து அவர்களுக்கு இப்படியெல்லாம் வாக்கு தத்தம் பண்ணீர் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீர் இந்த தேசம் முழுவதையும் எனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீர் ஐயா ஆபிரகாமை நினைத்தர் உமது ஊழியக்காரனாகிய இஸ்ரவேலை நினைத்தர் பிரியமானவர்கள் அப்படியானால் தேவன் நம்மை மறந்து விட்டார் என்று பொருளா என்றால் இல்லை தேவன் நம்மை மறக்கவே தேவன் நம்ம நினைவாய் இருக்கிறார் 115:12 வாசிக்கிறோம் தேவன் நம்ம நினைவாய் இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் மூல பாஷையில் இருக்கிறது தேவன் நம்மை நினைத்து கொண்டே இருக்கு தேவனுடைய வேலையே நம்மை நினைத்து கொண்டே இருக்கு தேவன் செல்வத்தை நினைத்து கொண்டே இருக்கிறார் சிம்சனை நினைத்து கொண்டே இருக்கிறார்
புஷ்பராஜை நினைத்து கொண்டே இருக்க அதான் தேவனுடைய வேலை. அவர் புஷ்பராஜை மறந்து போகவில்லை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. எதற்காக தேவன் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறாராம்? நம்மை ஆசீர்வதிக்கும்படி. எப்படி ஆகிலும் நான் ஜெயக்குமார் ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய போக்கையும் வரத்தையும் நான் ஆசீர்வதிக்க வேண்டும், ஜெயக்குமாரை ஆசீர்வதித்து நான் ஆசீர்வாதமாக்க வேண்டுமே நினைத்து கொண்டே இருக்கிறார், நினைத்து கொண்டே இருக்கிறார். சில வேலைகளை நம்ம சொல்றோம், ஆண்டவர் நீர் என்னை மறந்து போனீரா? அவர் சொல்றாரு, நீ ஏன் தாசன், நீ ஏன் ஊழியக்காரி, ஏன் ஊழியக்காரி, நான் உன்னை உருவாக்கினேன், நான் எப்படி உன்னை மறந்து போவேன், நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. சில வேலைகளிலே நாம் போகிற சூழ்நிலையை பார்க்கும்போது தேவன் நம்மை கைவிட்டாரா, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரா, தம்முடைய கோபத்தினாலே தம்முடைய உருக்கமான இரக்கத்தை அடைத்து கொண்டாரா, இனி ஒருபோதும் அவர் கிருபை செய்ய மாட்டாரா என்ற கேள்விகள் எல்லாம் நமக்குள்ளாக எழும்பும். இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை. ஒருவேளை நாம் போகிற பாதை கடினமாக இருக்கு, நான்கே நான்கு காரியங்களை நீங்கள் நன்றாய் அறிந்தவைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 8:1 இப்படியாக வாசிக்கும். ஆதியாகமம் 8:1 தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அப்படியானால் இத்தனை நாட்களாக தேவன் அவர்களை மறந்து போனார் என்று அர்த்தமா? அப்படியா? சில வேளைகளிலே நாம் போகிற பாதையை பார்க்கும்போது தேவன் நம்மை மறந்து விட்டார், ஆண்டவரே எங்களை நினைத்தரலும், ஆண்டவரே உம்முடைய கிருபையை நினைத்தரலும், உம்முடைய கிருபையின்படி எங்களை நினைத்தரலும் என்று கதற தோன்று. பிரியமானவர்கள், மிக வேதனையாக வியாதி படுக்கையில் இருக்கிற ஒரு அருமையான சகோதரர், தேவனுக்கு பிரியமானவர், தேவ காரியங்களிலே வைராக்கியம் பாராட்டுகள், நான் நேசிக்கிற ஒரு சகோதரர் நம்முடைய சபையிலே, அவர் தன்னுடைய வேதனையின் மத்தியிலே ஜெபிக்கும்படியாக போன் பண்ணினார். அவருக்காக நான் ஜெபிக்கும்போது இந்த வார்த்தையை கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே தந்தார், ஆண்டவரே அவரை நினைத்தருளும், ஆண்டவர் அவர் உம்முடைய பிள்ளை நினைத்தருளும், ஆண்டவர் உமக்காக வைராக்கியம் பாராட்டினவர் நினைத்தருளும், ஆண்டவரே ஞானஸ்நானத்தில் உம்மோடு உடன்படிக்கை பண்ணினவர் நினைத்தருளும், ஆண்டவரே நினைத்தருளும், ஆண்டவரே என்று கதறி ஜெபித்து, அப்போதே இந்த வார்த்தையை சபையிலே பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவி. சில வேளைகளில் நாம் போகிற சூழ்நிலையை பார்க்கும்போது தேவன் நம்மை மறந்து விட்டாரா என்று நினைக்க தோன்றுகிறது. ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்க போயிருக்கு, கர்த்தரை நேசிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், சபையை சபை ஊழியர்களிலே அன்புள்ளவர், ஜெபம் நீண்ட நாட்களாக கேட்கப்படாதது போல இருக்கிறது, நெடுகவே காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது. ஏன் ஆண்டவர் என்ன பதில் செய்யவில்லை? ஆண்டவர் மறந்துட்டாரா? ஆண்டவர் இந்த குடும்பத்தை நினைக்க மாட்டாரா? கொஞ்சம் நினைத்தருளும் ஆண்டவரே. சில வீடுகளில் இருக்கிற நெருக்கத்தை பார்க்கும்போது, ஐயோ இவ்வளோ நல்ல ஊழியம் செய்கிறார்களே, ஏன் இப்படி நெருக்கத்தில் இருக்கிறார், நெருக்கத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஒரு விசாலத்தை கட்டளிட மாட்டீரா? உள்ளம் உடைந்து போன எப்படி ஆண்டவர் இந்த நெருக்கத்தில் இருக்க முடியும்? நீர் விசாலத்தை கட்டளையிட வேண்டும், நினைத்தருள் ஆண்டவரே, நெருக்கத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஒரு விசாலத்தை கட்டளை. தேவ பிள்ளைகள் ஏன் இந்த நெருக்கத்தில் போகிறார்கள் என்று உள்ளம் கதற ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் வாசித்து பார்க்கிறேன், யோபு ஜெபிக்கிறான் என்னை நினைத்தருளும், நோவா ஜெபித்திருப்பார் என்னை நினைத்தருளும், மோசே ஜெபிக்கிறான் ஆண்டவரே நினைத்தருளும்,
நெகேமியா பலமுறை ஜெபிக்கிறார், என்னை நினைவும், என்னை நினைவு கூற ஆண்டவரே. பிரியமானவரே, தாவீது சொல்லுகிறார், என்னை நினைத்தருளும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எங்களை மறந்து போகாதேயும். அநேக பரிசுத்தவான்கள் போகிற பாதையை பார்க்கும்போது தேவன் அவர்களை மறந்து விட்டாரா? தேவன் அவர்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை மறந்து விட்டாரா? யோசேப்பை மறந்து விட்டாரா? தாவீதை மறந்து விட்டாரா? பத்மத்தீவில யோவானை மறந்து விட்டாரா என்று நினைக்க தோன்றுகிறது. ஆண்டவர் சொல்ற, என் பிள்ளையே, இந்த ஒன்னு நினைச்சுக்கோ, நீ என்னுடைய ஊழியக்காரன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன் எப்படி மறப்பேன், நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை. பத்மத்தீவிலே யோவான் மறக்கப்பட்டு போக மாட்டான். பிரியமானவர்களே, எகிப்திலே தேவன் யோசேப்பை மறந்து விட மாட்டான், நம்மேல் நினைவாயிருக்க. இங்கே தேவன் நோவாவை நினைத்தருளினார் என்று சொன்னால், தேவன் கிரியை செய்கிற ஒரு நேரம் வருகிறது. தேவன் கிரியை செய்கிற ஒரு நேரம் வருகிறது. நோவா சென்ற நெருக்கத்தின் பாதையை சற்று யோசித்து பார்த்தேன். நல்ல விசுவாசி, தன் காலத்தில் இருந்தவர்களிலே அவன் நீதிமானாக இருந்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அவன் மழையை பார்த்ததே இல்லை. மழை கருப்பா சிவப்பா என்றே அவனுக்கு தெரியாது. தேவன் மழை வரும் என்றார், விசுவாசித்தான். கப்பலை பார்த்ததில்லை, கப்பல் கட்டுகிற தொழில் செய்ததில்லை. இப்படி ஒரு பிழையை கட்டு என்றார், கட்டினான். மழை என்றால் என்ன என்று தெரியாது, நம்பினான். அந்த பிழைக்குள்ளே போ என்று சொன்னார், போயிட்டான். கதவை அடைச்சிக்கோன்னு சொல்றாரு, அடைச்சிட்டான். 40 நாள் மழை பெய்யுது. அவனுக்கு மழை என்ன தெரியல, சடப்பட சடப்படான்னு சத்தம் கேட்குது. இரவு பகலாக விடாம அந்த சத்தம் கேட்குது. பேல் அப்படியே ஆட ஆரம்பிக்குது. அப்படியே எங்கேயோ இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. இவன் ஜன்னலெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கிறான். இரவு எது பகல் எதுன்னு அவனுக்கு தெரியல. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கல. நாட்களை கணக்கிடுவதற்காக தேவன் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார். இப்ப நோவாவால சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல. ஏறத்தாழ 150 நாட்கள், 5 மாதம் ஆகிவிட்டது. 5 மாதம் இருட்டில் இருக்கிறான். அவனுக்கு எங்கிருந்து வெளிச்சம் வந்தது என்று தெரியாது. அந்த கப்பலில் அந்த பேழையில் ஆடு மாடு சிங்கம் புலி கரடி ஓநாயி குரங்கு தவளை தேளு பாம்பு கரப்பாம்பூச்சி எல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கேன். அவன் மனைவி பிள்ளைகள் மருமக்கள் மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லவன். ஏறு, நாங்க ஏறிட்டான். எங்க போறோன்னு தெரியல, அப்படியே மிதந்து போகுது. வேதத்தில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பாபிலோன்ல பெறப்பட்ட கப்பல் ரஷ்யாவில் போய் நின்றுருக்குது. பாபிலோன்ல இருந்து ரஷ்யா வரைக்கும் அப்படியே மிதந்துட்டு போகுது தண்ணியில். எங்க போகுதுன்னு தெரியாது. திறந்து பார்க்கவும் பயம். ஆண்டவர் தான் சொன்னாரு, உள்ளே போனாரு. ஆண்டவர் தான் கதவை பூட்டினாரு. 5 மாசமா ஆண்டவர் பேசல. பிரியமானவர்களே, அந்த மாட்டுடைய சாணம், அந்த மிருகங்களுடைய கழிவு துர்நாற்றம் வீசுது. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. 5 மாசம் ஆயிடுச்சு. இது நைட்டா டேயா இரவா பகலா தெரியல. இப்ப நோவாவுடைய மனைவி கேட்டு போய், ஒன்ன நம்பி நான் வந்தேன்னு, அடுத்து என்ன? அந்த ஆண்டவர் பேசினார், நீ இப்ப பேச மாட்டேக்காரர். என்னம்மா பொண்ணு பேசுவார்? மகன் 3 பேரும் பேசிக்கிறான். அப்பா சொன்னாங்கன்னு இந்த வேலைக்குள்ள வந்துட்டோம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எத்தனை பேர் வீட்டில் நடக்க இடம் இல்லை. பாம்பும் பல்லியும் பூரான அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் குரங்கு குதிச்சுக்கிட்டு இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டு போட்ட கழிவு இருக்குது. அதுக்கு மத்தியில் 5 மாசம் அடுத்தால என்னன்னு தெரியாம ஆண்டவரும் பேச காணும். எத்தனை பேர் அந்த பேழையில் இருப்பீங்க?
அந்த பேழையில இருக்கிறத விட குதிச்சு தண்ணியில விழுந்து செத்து போயிடலாம். ஏயா நோவாவுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. 5 மாசம் அங்கங்க அசைய முடியல. நோவாவுடைய உள்ளத்துல கண்டிப்பா கேள்வி இருந்திருக்கு, அடுத்து என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்? வாட் இஸ் நெக்ஸ்ட்? எப்ப ஆண்டவர் பேசுவார்? எப்ப திறப்பார்? எவ்வளவு பயங்கரமான இருள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திடீர்னு அந்த பேர் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு, நைட் அண்டே இப்படி ஆடிக்கிட்டே இருந்தா அப்படி இருக்கும். ராக் அண்ட் ரோல், ராக் அண்ட் ரோல் ஆடிக்கிட்டே இருக்கு. அதான் அவனுடைய வாழ்க்கை. 5 மாசம் அப்படி ஆடிக்கிட்டே இருங்க, எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நடக்க முடியல, அப்படியே ஆடுறாங்க. நோவாவும் நோவா மனைவியும் பேசுறாங்க, இப்படிதான் ஆடிக்கிட்டே பேசிருப்பாங்க. நோவா மனைவி கேக்குற, என்னையா எவ்வளவு நாள் இப்படி ஆடுறது? அவன் ஆடிக்கிட்டே சொல்றான், எனக்கும் தெரியல எவ்வளவு நாள் ஆடுற வரைக்கும் ஆடுவான். ரெண்டு பேரும் இப்படிதான் பேசியிருப்பான். சாப்பிட உட்காடுறாங்க, இப்படி ஆடிக்கிட்டே சாப்பிடுவோம். போயிருக்கணும். ஜூன் மாதம் ஊழியத்துக்கு வந்தோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் பாஸ்டர் சுந்தரையா எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, கப்பல் எப்படி போகுதுன்னு. ஆடி ஆடி போகுதுன்னு. 3 மாசம் ஊழியத்துக்கு வந்து வீட்டு வாடகை 700 ரூபாய், 1000 ரூபாய் எங்களுக்கு வந்தது. 700 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு 300 ரூபாயில் நாங்கள் 4 பேர் பிள்ளைங்க படிக்கணும். கப்பல் எப்படி போகுதுன்னு, ஆடி ஆடி போகுதுன்னு. கப்பல் ஆடி ஆடி தான் போகும்னு நீ கேட்டீங்க சொன்னேன். 3 மாதம் ஆடி ஆடி கப்பல் தரையில் போனதுக்கே இந்த பாடுன்னா. 5 மாதம் இரவும் தெரியல, பகலும் தெரியல, வெளிச்சமும் தெரியல, இருட்டும் தெரியல. சாப்பிடும்போது ஆடிக்கிட்டே சாப்பிட்றேன், பேசும்போது ஆடிக்கிட்டே பேசுறான். அப்பா மகனை கூட சேர்த்துங்க வாங்கிறார், அவன் ஆடிக்கிட்டே வா. வாழ்க்கையே ஆட்டமா போச்சுது. இதுக்கு ஆண்டவர் கீழ்படினோம், இதுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கணும். என்னமோ நோவா பேழைக்குள்ள போனா, பேழைக்குள்ள போனோம்னா பேழைக்குள்ள போய் என்ன பண்ண? பிரியமல்ல கேட்டு பாருப்பா, அவங்க மனைவி சண்டை போட்டிருப்பாளா இல்லையா, பிள்ளைகள் வேதனைப்பட்டிருக்குமா இல்லையா. திடீர்னு ஒரு ஆட்டம் நின்றுடுச்சு. இப்பவும் ஆண்டவர் பேசல, தேவன் நினைத்தரலினார், ஆனால் உடனே சட்டுப்புட்டுன்னு பேசியர். நம்மள நிறைய பேருக்கு கண்ணை மூடணுன்னே சொப்பனம் வந்து, நோவாவுக்கு சொப்பனமும் வரலை, வெளிப்பாடு வரலை, தீர்க்க தரிசனமும் வரலை, பேழை நின்றுட்டு. கொஞ்சம் விசுவாச பலவீனம். ஆண்டவர் பேசுற வரை காத்திருக்க முடியல, லேசா ஜன்னலை திறந்துட்டு எட்டி பார்க்க, மழை ஓய்ந்துருந்து. ஒரு காக்கத்தை விடுறான், அது போகுது வருது, போகுது வருது. கடைசியில் அது கால் பதிக்க இடம் கிடைத்த உடனே அது வராம நின்றுடுச்சு. இப்பவும் அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி, அடுத்தால என்ன, அடுத்தால என்ன, அடுத்தால என்ன. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆக போகுது, அடுத்தால என்னன்னு தெரியல. ஒரு புறாவை விடுறான், அந்த புறா போக்கு வரத்துமா இருக்கு. ஒரு நாள் அந்த புறா ஒரு ஒலிவ நுனிக்கிளையை அலகில் எடுத்துட்டு வருது. புறா இல்லைங்க, ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு சின்ன செய்தி அனுப்புறாரு. பிரியமானவர்களே, பூமியில செடி காணப்பட ஆரம்பித்து விட்டது. இன்றைய வரைக்கும் உலகத்தில் சமாதானத்துக்கும் நம்பிக்கைக்கும் அடையாளமாக அந்த புறாவுடைய வாயில் இருக்கிற அந்த ஒலிவ துளிரை தான் காட்டுகிறார். நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு புறா அப்படியே அந்த ஒலிவ துளிரை எடுத்துட்டு வர்ற மாதிரி. அதான் நம்பிக்கை, அதான் சமாதானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நோவாவுடைய வாழ்க்கை ஆடி ஆடி போச்சு, தேவன் நோவாவை கைவிடலை. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் அல்ல கர்த்தர் சொல்லுகிறேன், நீ என்னுடைய தாசன். நோவா, நீ என்னுடைய தாசன். நோவா, நீ நான் உன்னை உருவாக்கி, நான் உன்னை எப்படி கைவிட்டுருவேன்? உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சார், எல்லாம் இருளாய் தோன்றினாலும் சார்,
அடுத்து என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஒலிவ மர கிளை என்ன தெரியுமா? அந்த நம்பிக்கையின் செய்தி என்ன தெரியுமா? அவர் உங்களை கைவிடவே மாட்டார், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தரை நினைத்து கொண்டிருக்கிற உங்களை அவர் நினையாமல் இருப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற உங்களை, கர்த்தர் மேல் பற்றுதலாயிருக்கிற உங்களை அவர் கைவிட்டுருவார். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை. ஆதியாகமம் 19:29 எப்படியாக வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 19:29, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது, தேவன் ஆபிரகாமை நினைத்து, தேவன் ஆபிரகாமை நினைத்தார். ஆபிரகாம் காலையில் எழும்பி பார்க்கிறான், சோதோம் பட்டணம் எரிந்து கொண்டிருக்கு. நேற்றுதான் ஆபிரகாம் ஜெபித்தான், ஆண்டவரே அந்த பட்டணத்தில் ஒரு 5 நீதிமான பார்த்தா விட்டுற மாட்டீரா? ஏன் ஜெபிச்சான்னா, அவனுடைய பிள்ளை, அண்ணன் பிள்ளை, அவனுக்கு பிள்ளை தானே, பிள்ளை லோத்து அந்த பட்டணத்தில் இருக்கு. லோத்து, லோத்துடைய மனைவி, பிள்ளைகள், ஆபிரகாமுக்கு அது பேர பிள்ளைகள் தானே, அவங்க எல்லாம் அந்த பட்டணத்தில் இருக்கிறேன். அந்த பட்டணத்தினுடைய அக்கிரமம் பெரியது. தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். இப்ப லோத்துக்கு உள்ளத்துல பெரிய வேதனை. என் பிள்ளையும் என் பேர பிள்ளைகளும், லோத்தும் லோத்தினுடைய பிள்ளைகளும் அழிந்து போவார்களே, வேதனை தாங்க முடியல. கர்த்தர் அழுது ஜெபிக்கிறான், மன்றாடி கேட்கிறான், ஐயா இறக்கம் செய்யும், இறக்கம் செய்யும். எப்படி சோதோமின் அக்கிரமம் பெரிதா இருந்ததோ, அதன் கூக்கரல் வானவரிந்து மெட்டியதோ, இன்றைக்கு அதே போல அக்கிரமம் பெரிதாகிவிட்டு, அக்கிரமம் பெரிதாகிவிட்டு. அரசியலிலே அக்கிரமம், நீதித்துறை பயங்கரமா இருக்கிறது. எத்தனையோ நீதி அரசர்கள் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போகிறார். நம்முடைய சட்ட திட்டங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் பிரசங்கியிலே சொல்லப்பட்டது போல, நீதித்துறையிலேயும் நியாயஸ்தலத்திலேயும் நியாயக்கேடு காணப்படுகிறது. இது ஒரு மாயை. எங்கே நீதி கிடைக்கும் என்று போகிறோமோ அங்கே நீதி கிடைக்கவில்லை. இது ஒரு மாயை, மாயை, மாயை என்று பிரசங்கியிலே வாசிக்க. மத்தியிலே, கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே அசுத்தம் பெருகிவிட்டது. நம்ம பிள்ளைகள் அங்கே தான் படிக்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் அவர்களோடு தான் வாழ்றாங்க, நம்ம பிள்ளைகள் இன்றைக்கு அந்த சோதோமில் தான் இருக்கிறாங்க. தாய்க்கு வேதனை, தகப்பனுக்கு வேதனை, ஐயா ரட்சிக்க மாட்டீரா, என் பிள்ளையை காப்பாற்றிட மாட்டீரா, இந்த உலகத்தாரோடு என்னுடைய பிள்ளை வாரிக்கொண்டு போய்விடக்கூடாது. கதறி அழுகிற கர்த்தருக்கு முன்பாக நின்று மன்றாடுகிற இந்த ஒரு விசை பேச துணினையா, கோவப்படாதீங்க. ஒரு 5 நீதிமான பார்த்தீங்கன்னா விட்டுற மாட்டீரா? ஒரு 5 நீதிமானை பார்த்தா விட்டுற மாட்டீரா? அழுது ஜெபிக்கிறார். காலையில் எளிமை பார்க்கிறான், அந்த பட்டணம் தீபிடித்து எரியுது, புகை காடா இருக்கு. ஐயோ லோக்கு அங்கே தானே இருந்தான், லோத்து தேவன் கைவிட்டாரா? அவனுக்கு ஒரே வேதம். லோத்து இந்த ஆபிரகாமோடு கூட வந்தவன், பாபிலோனிய தெய்வங்களை விட்டு ஆபிரகாம் தெய்வத்தை தம்முடைய தெய்வமாக கொண்டு ஆபிரகாமோடு கூட வந்தான். பாபிலோனியை விட்டு, ஊரன் தேசத்தை விட்டு, கல்தேய கலாச்சாரத்தை விட்டு ஆபிரகாமோடு ஒரு கூடார வாசியாக வாழ்ந்தான். கொஞ்சம் வசதி பெருகியது. ஆபிரகாமுக்கு இருந்த தரிசனத்திலே, ஆபிரகாமுக்கு இருந்த பிரதிஷ்டையிலே லோத்துவாலே இருக்க முடியவில்லை. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், சோதோம் செழிப்பாக இருக்கிறது, பச்சை பசேல் என்று இருக்கிறது, கொஞ்சம் பிரதிஷ்டை விலகிறது. சோதோம் பக்கமாக போகிறான், ஆபிரகாமை விட்டு சோதோம் பக்கம் சாய்கிறான். இன்றைக்கு அப்படிதான் அநேகர்,
நம்முடைய பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பெற்றோருடைய பிரதிஷ்டையை விட்டு உலகத்தின் பக்கமாக சாகிறார், உலகத்தின் வேஷத்தின் பக்கமாக சாகிறார், ஃப்ரெண்ட்ஸ் பக்கமாக சாகிறார். உனக்கு யாருடைய ஐடியாலஜி வேணும்? அப்பாவுடைய ஐடியாலஜி வேணுமா? ஃப்ரெண்ட்ஸுடைய ஐடியாலஜி வேணுமா? உனக்கு யாருடைய ஃபேஷன்ஸ் வேணும்? உன் குடும்பத்தில் உள்ள ஃபேஷன், சபையில் உன்னை கற்று வெளிப்படுத்துகிற ஃபேஷன் வேணுமா? காலேஜ் பிள்ளைகளுடைய ஃபேஷன் வேணுமா? இன்றைக்கு ஆபிரகாமோடு அவனால் குடிசையில் இருக்க முடியவில்லை, வனாந்திரத்தில் இருக்க முடியவில்லை, பேர்சேபா வனாந்திரத்தில் இருக்க முடியவில்லை. கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிறான், சோதோம் பக்கத்து, சோதோமுக்குள்ளே போகலை, சோதோமுக்கு வெளியே குடிசை போடுகிறான், சோதோமுக்கு வெளியே கூடாரம் போடுகிறான். சொல்கிறான் அப்பாட்ட, பிள்ளை சொல்லுது, அப்பா நான் என்ன அப்படி உலகத்துக்குள்ளேயா போயிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க, நான் என்ன டேடி சேருது? நீங்கள் ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருக்கீங்க டேடி. மற்ற சபையெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மற்ற சபையில் அந்த வர்ஷிப்லாம் எப்படி இருக்குது? மற்ற சபையில் அவங்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க? அந்த பாஸ்டர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க? அந்த பாஸ்டர்மா எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க? என்ன ஒரு அட்ராக்டிவாக அப்படியே மேக்கப்லாம் பண்ணி லிப்ஸ்டிக்ஸ்லாம் அடித்து உடம்புல பாதியை காட்டி பாஸ்டர்மா அப்படி இருக்காங்க, வர்ஷிப் டீம் அப்படி இருக்கு, அப்படி பார்க்குறதே இருக்கலாம் போல தோணுது. இது என்ன எல்லாம் அப்படி போட்டு உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரைக்கும் மூடிக்கிட்டு இருக்கணுமா? ஒரு கேள்வி வருது. இப்ப யார் பக்கம் நீ சாய்கிறாய் லோத்து? ஆபிரகாமுடைய பிரதிஷ்டையில லோத்தால இருக்க முடியவில்லை. ஏசியலன் பேசின ஒரு செய்தியை ஆங்கில ஆராதனையில நினைவு கூர்ந்தேன். லோத்தினுடைய வீழ்ச்சிக்கான ஏழு படிகள், லோத்தினுடைய வீழ்ச்சிக்கான ஏழு படிகள். ஆபிரகாமை விட்டு விலகிறான், சோதோமுக்கு வெளியே கூடாரம் போடுகிறான். அடுத்த சீன்ல பார்க்கிறோம், சோதோமுக்குள்ள போயிட்டான். சோதோமுக்கு வெளியே இருந்தவனை சோதோமுக்குள்ளே பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், நான் அப்படிலாம் இல்லை டேடி, நான் அப்படிலாம் இல்லை மம்மி என்று சொன்ன பிள்ளைகள் இன்றைக்கு சோதோமுக்குள்ளே, உலகத்துக்குள்ளே, உலக சிநேகத்துக்குள்ளே, உலக வேஷத்துக்குள்ளே, உலக ஆவிக்குள்ளே, உலக ஞானத்துக்குள்ளே, உலக அறிவுக்குள்ளே போய்விடுகிறார்கள். பிரியமானவர்களே, சோதோமுக்கு வெளியே கூடாரம் போட்டிருந்த லோத்து அடுத்த சீன்ல பார்க்கிறோம், சோதோமில் வீடு கட்டிட்டான். எதற்கு தேவன் ஆபிரகாமை அழைத்தார்? கூடாரவாசியா இருக்கப்படி கையால் கட்டப்படாத ஒரு வீடு வருதுன்னு சொன்ன ஆபிரகாம் வீடு கட்ட கூடாரவாசியா இருக்கிறான். லோத்து அவனும் அதே வழிபாட்டில் தான் இருந்தான், அதே பிரதிஷ்டையில் இருந்தான், அதே ஜீவியத்தில் இருந்தான். சோதோமுக்கு வெளியே கூட கூடாரம் போட்டு தான் இருந்தான். சோதோமுக்குள்ள போன பிறகு யோசிக்கிறான், எல்லாரும் வீடு கட்டி இருக்காங்க, நம்ம வீடு கட்டினா தப்பா? ஆபிரகாமுக்கு அறிவு இல்லை, ஆபிரகாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன்டா இருக்கிறாரு. மற்ற சபையாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? மற்ற பிள்ளைகள்லாம் எப்படி ட்ரெஸ் பண்றாங்க? நான் மாத்திரம் எப்படி ட்ரெஸ் பண்ணணுமா? அவனுடைய வெளிப்பாடு மாறுது, பிரதிஷ்டை உடையுது. அதேதான் பின்னால யாக்கோபுடைய, ஈசாக்குடைய பிள்ளைகள், யாக்கோபு கூடார வாசியா இருக்கிறான். ஏசா வீடுகளை கட்டினா ஈசாக்குடைய உள்ளம் உடைந்தது. தப்பா? நம்ம அப்பாவுக்கு அறிவு இல்லை, தாத்தா சொல்லி கொடுத்துட்டாரு கூடார வாசி கூடார வாசி கூடார வாசின்னு. எல்லா வீடு கட்டிட்டு நல்லா இருக்கான் கானானியர்ல, நம்ம எதுக்கு இப்படி ஒரு கூடாரத்தில் இருக்கணும்? நம்மளும் அப்படி இருக்கலாமே. கூடார வாசியாக இருந்தவன் தனக்கென்று மச்சிப்பாவப்பட்ட வீட்டை கட்டுகிறான், பிரதிஷ்டை மாறுகிறது. அடுத்த காட்சியிலே பார்க்கிறோம், அவன் அங்கே பட்டணத்து வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். பட்டணத்து வாசலிலே உட்கார்கிற அந்த சொற்றொடருடைய பொருள், அந்த பார்லிமெண்ட் மெம்பர் ஆயிட்டான், அந்த பஞ்சாயத்து போர்டில் அவன் ஒரு அங்கத்தினராயிட்டான், அந்த ஊரில் அவன் ஒரு மூப்பன் ஆகிவிட்டான், அந்த ஊரில் உள்ள ஒரு சிவில் பாடிக்கு அவன் ஒரு பொறுப்பாயிட்டான். யாரையா இவன்? ஆபிரகாமோடு கூட வந்த பாபிலோனை விட்டவன் சோதோமுக்குள்ளே மாட்டிக்கொண்டான். இன்றைக்கு சில ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை விட்டு பெற்றவர்கள், பிரியமானவர்களே, எலியூரை விட்டு வந்து ரட்சிக்கப்பட்டோம் ஞானஸ்நானம் பெற்றோம் என்று கொஞ்சம் பணம் பெருகின உடனே
புலியூர்ல போய் மாட்டிக்கிறாங்க. முன்னிருந்த நிலைமையினுடைய நிலைமை கேடாக போய்விட்டது. அவருடைய பிரதிஷ்டை மாறுகிறது, வெளிப்பாடு மாறுகிறது, வாழ்க்கை முறை மாறுகிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் சொல்லுகிறான், என் பிள்ளைக்கு என் ஜனத்துல இருந்தான் பொண்ணு எடுக்கணும், இந்த கானானிய பெண்கள் வேண்டாங்க. எலியேசரை பார்த்து சொல்றான், இந்த பெண்கள் வரட்டாலும் பரவாயில்லை, என் மகனுக்கு இந்த கானானிய பெண்ணு வேண்டாம். லோத்து, பிரியமானவர்களே, பெண் எடுக்கிறதை விட பெண்ணை கொடுக்கறதுல ஜாக்கிரதையா இருக்கணும்பாங்க. லோத்து அதே சோதோமில் இருக்கிறவங்களுக்கு பெண்ணை கொடுத்துட்ற கடைசியில் அந்த பிள்ளைங்க ஒரு நாள் கூட வாழலை, ஒரு நாள் கூட அந்த கணவன்மாரோடு அந்த பெண்கள் வாழ முடியலை. ஏன்னா அவனெல்லாம் ஓரின சேர்க்கையில் ஈடுபாடு உள்ள, அவன் பெண்களை சுபாவத்தின்படி அனுபவிக்கிறவன். இந்த பெண்கள் திருமணமாகியும் ஒரு நாள் கூட கணவனோடு வாழல, அப்படிப்பட்ட ஒரு அவலநிலை. ஏதோ ஒரு அவசரப்பட்டு சோதாமல் இருக்கோம், நாங்கள் ரெண்டு பையங்களை பிடிச்சி பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி வச்சிடறோம். அதில் ஏசாவையும் லோத்தையும் ஒன்றா பார்க்கலாம். ஏசா கானானிய ஸ்திரீகளை திருமணம் செய்கிறான், யாக்கோபு தன்னுடைய சொந்த ஜனத்தில் திருமணம் செய்கிறான். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனான், சோதோமுக்குள்ளே போனான், கூடார பிரதிஷ்டையை விட்டான், அங்கே பட்டணத்து வாசலிலே ஒரு மூப்பனாக மாறுகிறான், அங்கேயே தன்னுடைய பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான், அவர்களோடு ஒருவனாகவே அவன் மாறிவிட்டான். ஆனாலும் பெரியப்பா உள்ளம் துடிக்குது, ஆண்டவரே இந்த லோத்தை அழிச்சிடாதீங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் உலகத்தோடு உலகமா மாறிட்டு நம்ம உள்ளம் துடிக்குது, ஆண்டவரே இந்த உலகத்தாருக்கு வருகிற ஆக்க நிலையை மக மாட்டிக்க கூடாது, இந்த உலகத்தாருக்கு வருகிற ஆக்கனையில் என்னுடைய மகன் மாட்டிக்க கூடாது. ஆண்டவர், எப்படி ஆகில், எப்படி ஆகில், எப்படி ஆகில் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இரக்கம் செய்ய மாட்டீரா, இரக்கம் செய்ய மாட்டீரான்னு ஆபிரகாம் ஜெபிக்கிறான், ஜெபிக்கிறான், ஜெபிக்கிறான். காலையில் பார்க்குறான் பட்டணம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் ஆபிரகாமை நினைத்து, ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அதன் அழிவின் நடுவிலிருந்து தப்புவித்து போகும்படி அனுப்பிவிட்டார். நம்முடைய ஜபத்தை நினைத்து, அருமையான சகோதரனே, சகோதரி, உன் ஜபத்தை நினைத்து, உன்னுடைய இருதயத்தின் வேதனையை நினைத்து, இந்த உலகத்துக்கு வருகிற அழிவில் நம்முடைய பிள்ளைகளும் அழிந்து போகாதபடி கர்த்தர் கண்டிப்பாக தப்பு வைப்பார். ஆனாலும் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் அப்பாவுடைய ஜபம், உங்கள் அம்மாவுடைய கண்ணீர், அவருடைய ஏக்கங்கள் உனக்கு ஆசீர்வாதமாக அமையலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ பாத்திரமாக இருக்கும். ஆபிரகாமை நினைத்து தேவன் லோத்தை தப்பு வைக்கிறார். லோத்தை பார்த்து சொல்ல, அந்த மலைக்கு ஓடிப்போங்கிறாரு. லோத்து சொல்கிறான், அப்படி என்னால் போக முடியாதுங்க, நான் அந்த பட்டணத்தில் இருந்துடுறேங்கிறான். அந்த பட்டணத்தில் அவனுக்கு பின்னால் பயம் வருகிறது. அங்கேருந்து தப்பித்து ஒரு மலைக்கு போகிறான், மலையில் குகையில் இருக்கிறான். கடைசியில் அவனுடைய சொந்த குமாரத்திகள் மூலமாக, அவனுடைய சொந்த குமாரத்திகள் மூலமாக மோவாப் அம்மோன் பிறக்குது. ஆபிரகாமுடைய ஜபத்தினாலே தேவன் லோத்துவை நினைத்தருளினாரும், அந்த கிருபையை லோத்து பின்பற்றி கொள்ளாததினாலே முடிவு மகிமையா இல்லை. அப்பா மகளோடு சேருகிறான், மகள்களோடு சேருகிறான், மோவா பம்மோன் பிறக்குது. வேதனை ஏன்? ஒரு விசை ஆபிரகாமுடைய ஜபத்தினால தேவன் அவனை நினைத்தருளினார், அந்த கிருபையை பிள்ளை பெற்றுக்கொள்ளாமல் பற்றி கொள்ளாமல் போய்விட்டது. பிள்ளைகளுக்கும் எச்சரிப்பாக சொல்லு. பிரியமானவர்களே, சங்கீதம் 105:42 அங்கே தாவீது சொல்லுகிறார், அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, பெற்றோருடைய ஜபத்தை நினைத்து, நம்முடைய முற்பிதாக்களுடைய கண்ணீரை நினைத்து, அருமையான தாயை தகப்பனை உன்னுடைய வேதனையை நினைத்து, கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நோவாவை தேவன் நினைத்தருளினார்.
நெருக்கத்திலிருந்து இருளிலிருந்து நோவாவுக்கு விசாலத்தை விடியலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆபிரகாமுடைய மன்றாட்டு ஜபத்தை தேவன் நினைத்தருளினார். லோத்தை அக்கினிக்கு தப்புவித்தார். நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 30:22. ஆதியாகமம் 30:22. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவள் குழந்தை நிந்தன அவமானம் கதற புருஷன் போய் சொல்ற எனக்கு பிள்ளை தாய் இல்லைன்னா நான் செத்துருவேங்கிறவன் என்ன பண்ணுவான்? தேவனுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறான். எனக்கு பிள்ளை தாய் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு. பிரியமானவர்கள், தேவன் ராகேலை நினைத்தருளினார். நான் வாசிக்கிறோம் 1 Samuel 1:19 தேவன் அன்னாளை நினைத்தருளினார். இதயத்தில் வேதனை, நிந்த, அவமானம், ஏன் இந்த கேள்விக்கு பதில் தெரியும். எல்லாரும் சொல்றாங்க நீ ஜபத்துக்கு ஜபத்துக்குன்னு போனே. குடும்பத்திலோட வேதனையோட ஒரு தாயார் வந்து அழுவாங்க. அந்த தாயாருடைய கண்ணீரை பார்த்து அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல என்று தெரிய அவங்களுடைய விண்ணப்ப தாளை கையில் வைத்து கொண்டு நான் சிஸ்டர் ஆண்டவரே உங்களுக்கு என்ன சொல்லன்னு தெரியல, நீர் இறங்க ஆண்டவரே, நீர் இறங்காமல் வேற வழி இல்லை. நதி அளவு கண்ணீர் என்றால் நதி அளவு கண்ணீர் விடுகிறார். அன்னால் கண்ணீர் விடுகிறார். எல்லாரும் கேலி செய்யறாங்க, சக்களத்து கேலி செய்யறார், நிந்திக்கிறார். தாவீது சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். என் கண்ணெல்லாம் அழுது 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 கண்ணு கருத்து போயிட்டு அழுது அழுது என் கண்ணில் கேட்ராக்டே வந்து என் கண் பூத்து போயிட்டு நிற்க நிலையில்லை. கழுத்து அளவுக்கு தண்ணீர் பெருகிட்டு கால் தரையில் பட மாட்டேங்குது. வெள்ளங்கள் தலைக்கு மேலே போகுது. உன் தேவன் எங்கே? சும்மா பெந்தேகோஸ்து பெந்தேகோஸ்துன்னு போனியே. இயேசு இயேசுன்னு சொன்ன இயேசு உனக்கு என்ன செஞ்சார்? வருஷா வருஷம் கோயிலுக்கு வர என்னத்துக்கு வர கேட்குற சக்களத்தி? தனியாக போய் ஜோம் பண்ணுறிய? உன் தேவன் உனக்கு என்ன செய்தா? தாவீது சொல்லுகிறார், என் ஆகாரத்தோடு தண்ணீரை கண்ணீரை கலக்கிறேன். சாப்பிட உட்கார்ந்துருக்கிறாரு, பிளேட்டில் சொட்டு சொட்டு சொட்டுன்னு கண்ணீர் விழுது. ஆகாரத்தோடு கண்ணீரை கலக்கிறார். இரவில் என் படுக்கையை கண்ணீரால நினைச்சேன். ராத்திரி படுத்திருக்காரு, கண்ணில் இருந்து கண்ணீர் மட மட மடன்னு வடியுது. சிஸ்டர், இதெல்லாம் பாவிகளுக்கு சம்பவித்ததில்லை. நோவா, மோசே, யோசேப்பு, தாவீது படுத்திருக்காரு, கண்ணு தர தரையா வடியுது. அழுது அழுது கண் பூத்து போயிட்டு. பிரியமானவர், வயறு எலும்போடு ஒட்டி கொண்டு ஏங்கி ஏங்கி இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு ஏங்கி ஏங்கி இந்த வயறு முதுகு எலும்பில் போய் ஒட்டிக்கிடுச்சு. பரிசுத்தவான் சொல்றாரு, என் வயறு எலும்போடு ஒட்டி கொண்டது. ஏங்குறார் அப்படி, இயேசுவே இயேசுவே இழுக்கிறாரு. வயறு அப்படியே போய் எலும்பில் ஒட்டுது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லு, அண்ணாலை கர்த்தர் மறந்துட்டாரா? ராகேலை கர்த்தர் மறந்துட்டாரா? ஏன் இப்படி நீ உனக்கு சாபம்? ஏன் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல ஆண்டவரே. கர்த்தர் சொல்ற, நீ ஏன் தாச? நீ ஏன் ஊழியக்க? ஒருவேளை ஆசீர்வாதம் தடைபடலாம், ஆனா கர்த்தர் மறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை மறக்கிறது. அன்னாலை மறவாதிருந்த தேவன் உங்களையும் மறக்கல. கண்டிப்பாக பதில் உண்டு. நோவாவுடைய இருளுக்கு பதில் உண்டு. ஆபிரகாமுடைய ஜபத்துக்கு பதில் உண்டு. அன்னாலை உன்னுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. 2 Samuel 24:4 வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, நான் சொன்னேன் இல்லையா, ஏசப்பா
சில உட்காரும்போது இயேசுவே ஜபத்தை முடிக்கும்போது இயேசுவே பெருமூச்சு விடுகிறார். எத்தனை நாட்கள் அப்பா தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அப்படியானால் அவர் இதுவரைக்கும் மறந்து விட்டார் என்றல்ல, அவர் குறித்த நேரத்தில் செயல்பட எழும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலே ஆளோட்டிகளுடைய உபத்திரவத்திலே சாட்டை அடியினாலே பெரும் பாடுபடுகிறார். ஏறத்தாழ 200 ஆண்டு சந்ததிகள் கடந்து போய்விட்டன. உபத்திரவம் முடிந்த பாடு இல்லை, இனி அவர்களுக்கு விடுதலை இல்லை, விடியலும் இல்லை. நம்பிக்கை முற்றுமாக அற்று போயிற்று. அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன் பெருமூச்சு மாத்திரம்தான். அவர் ஜெபிக்கல, தேவனை ஆராதிக்கல. அடிமைகள் தொழுகை கிடையாது, அடிமைகளுக்கு தொழுகை கிடையாது, அடிமைகளுக்கு தேவனை ஆராதிக்க உரிமை கிடையாது. அவர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு தெய்வத்தினுடைய பெயரை சொல்ல முடியாது. அவர்கள் பார்வனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். அவர்களுடைய ஆராதனை எல்லாம் வெறும் பெருமூச்சு. கர்த்தருடைய பெருமூச்சை கேட்டார். யாத்திரம் 6:5 வாசிக்கிறோம், நினைத்தாய், உன் பெருமூச்சை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சில வேளைகளிலே கர்த்தர் அதை அனுமதிக்கிறார், ஆனால் அவர் மறந்து விட்டார் என்று நினையாது. ஏசாயா 44:21 நினைப்பூட்டுகிறேன். யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை நீ நினைச்சுக்கோப்பா. நீ ஏன் தாசே, நீ ஏன் மகன், நீ ஏன் மகா, நான் உன்னை உருவாக்கினேன். இஸ்ரவேலே நீ என் ஊழியக்காரனல்லவா, என் பிள்ளை இல்லையா, எனக்கு அருமையான பிள்ளை இல்லையா, நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை, நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தம் நம்முடைய இருதயத்திலே துணிக்கட்டும். நீ அவரால் மறக்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை 5 மாதம் 6 மாதம் ஆயிற்று, எது பகல் எது இரவு என்று தெரியாமல், எது இருள் எது வெளிச்சம் என்று தெரியாமல், அடுத்தால என்ன நடக்கும் என்று விளங்காமல், கர்த்தருடைய சத்தமும் கேட்காமல் நீ கடந்து போகிற பாதையிலேயும் கர்த்தர் உன்னை மறக்கவில்லை. ஆபிரகாமை போல மன்றாடி ஜெபித்தாய், காலில் எழும்பி பார்க்கிறாய், சோதோம் எரிந்து கொண்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், சோதோமோடு கூட லோத்தை அழிய கர்த்தர் விடமாட்டார். உன் நிமித்தமாக கர்த்தர் உன் பிள்ளையை நினைவு கூறுகிறார். அன்னாளை போல, ராகேலை போல கர்த்தருடைய சமூகத்திலே கதறிக்கொண்டிருக்கிறார். அவமானம், நீ கடவுளை நம்பினியும், கடவுள் உனக்கு என்ன செய்தார் என்ற கேள்வி பதில் தெரியல. ஆண்டவர் உன்னை மறக்கல, நீ அவராலே மறக்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, ஏசாயா 49:15-16 நான் வாசிக்க போகிறோம். பிரதர் வாசிக்கிறாங்க என்றல்ல, நான் வாசிக்கிறேன் என்றல்ல, கர்த்தர் உங்களை பார்த்து முகமுகமாய் பேசட்டும். இருக்கிற இடத்துல எழும்பி நெல்லுங்க, பயபக்தியாக எழும்புங்க, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. 2 அல்லது 3 பேரை நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ
அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று வாக்களித்த வாக்குமாறாத தேவன் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். உங்களோடு கூட பேச விரும்புகிறார். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. மனுஷனுடைய சத்தம் அல்ல, கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு முன்பாக துணிக்கட்டும். இயேசு உங்களை பார்த்து கேட்குறாரு, நீ என் மகன் அல்லவா, நீ என் ஊழியக்காரன் அல்லவா, நான் உன்னை மறப்பேனா? ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? என் மகனே, என் மகளே, என் ஊழியக்காரனே. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளாமா? அவர்கள் மறந்தாலும், அப்படி அம்மா மறந்துட்டா கூட நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்குனேன், நீ என் பிள்ளை, நீ என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிற. கர்த்தர் நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற. பேதுரு மறுதளித்தது கர்த்தருக்கு தெரியும். பேதுரு சபித்தது சத்தியம் பண்ணது கர்த்தருக்கு தெரியும். பேதுரு இயேசுவை சிலுவையில விட்டுட்டு ஓடி போனது கர்த்தருக்கு தெரியும். பேதுரு இயேசுவை தூரத்தில் பின்பற்றினது கர்த்தருக்கு தெரியும். இயேசு அவனுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமான பின்பும் அவன் தன் வலையை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போனது கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய சமூகத்தில் இருதயம் உடைந்து பேதுரு சொல்றான், ஆண்டவரு நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும், நான் மறுதளித்தது உமக்கு தெரியும், சபித்தது தெரியும், சத்தியம் பண்ணது தெரியும், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் உமை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறேன். பிரதர், உங்க எல்லா பலவீனத்தின் மத்தியிலையும், உங்க எல்லா தோல்விகள் சோர்வு மத்தியிலையும் நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க. அதனால்தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க. அதனால்தான் தேவ சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறீங்க. இயேசு உன்னை கைவிட மாட்டா, இயேசு உன்னை கைவிட மாட்டா. எல்லாரோடைய முகத்துக்கு நேராக உங்களுடைய தலையை திருப்புங்க. அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அம்மா தாய் தன் பிள்ளைய மறந்தாலும் மறப்பா, நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை, நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில்லை. தம்பி தங்கச்சி, என் மகனே, என் தாசனே, என் ஊழியக்காரனே, நான் என்ன செய்திருக்கேன் தெரியுமா, நான் என்ன செய்திருக்கேன் தெரியுமா? உனக்கு நேராக அப்படி உள்ளங்கையை காட்டுகிறார். அப்படி உள்ளங்கையை உனக்கு நேராக காட்டுகிறார். அந்த உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். ஊர் அதீனமா ரபா 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 சக்கரவா, இந்த பாருப்பா, இந்த பாரு, என் உள்ள கையில ராஜா உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். இரவும் பகலும், இரவும் பகலும் நோவாவே, நான் உன நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன்ப்பா. இரவும் பகலும் ஆபிரகாமே, நான் உன நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அண்ணாலே, நீ என்னால் மறக்கப்பட்டு போவதில், எங்க இருக்க தெரியுமா, எங்க இருக்க தெரியுமா? என் உள்ளம் கையில் இருக்கிறேன், என் உள்ளம் கையில் நீ இருக்கிற. உன்னுடைய மதில்கள், உன்னுடைய மதில்கள் என் கண்களுக்கு முன்பாக இருக்குது. அப்படின்னா உன்னுடைய எல்லை எங்கும், உனக்குரிய காரியங்கள் எல்லாம், உனக்குள்ளே உள்ள காரியங்கள் எல்லாம் உன்னுடைய சுவத்துக்குள்ள, உன்னுடைய வீட்டுக்குள்ள, உன் மதில்களுக்குள்ள, உன் இருதயத்தில் இருக்கிற வேதனை, உன் இருதயத்தில் இருக்கிற கண்ணீர், அங்கலாய்ப்பு, ஏக்கம், உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் டோட்டலா 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 உன் மதில்கள் மறக்கப்பட்டு போவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. உள்ள கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன். எப்போதும் 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 உன் மதில்கள் வீடு, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய இருதயத்தின் வேதனை, உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு முன்னாலேயே இருக்குது, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன் நெருக்கத்தில் நான் நெருக்கப்படுறேன், உன்னோடு கூட வனாந்திரத்தில் நான் நடக்கிறேன். ஹல்லேலூயா. யோசேப்பே, உன்னோடு நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. உங்க அப்பா மறந்து போயிருக்கலாம், உங்க அண்ணன்மார் மறந்து போயிருக்கலாம், உன் தம்பி மறந்து போயிருக்கலாம், ஜெயிலில் உன்னோடு கூட இருந்த, உன்னோடத்தில் நன்மை பெற்ற அந்த கைதி கூட உன்னை மறந்து போயிட்டான், எல்லாரும் என்ன மறந்தாங்க. யோசேப்பே, உன்னை உள்ளன் கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்த
கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொண்டு உன்னோடு பேசுகிறார். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன், என் இரத்தத்தினால உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் எப்படி உன்னை மறப்பேன், நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மதில்கள், உன் மதில்கள் என்றால் உன்னுடைய காரியங்கள், உனக்குண்டான எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறது. நினைவாய் இருக்கிறார். நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இப்படி நாங்கள் நெருக்கத்தில் இருக்கிறோமே, நான் தாழ்மையா சொல்றேன், நீ நெருக்கத்தில் தானே நோவா இருந்தார். அவர் உத்தமன் அல்லவா, நீதிமான் அல்லவா, விசுவாசி அல்லவா, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன் அல்லவா? அவனுக்கு ஒரு பெரிய நெருக்கம் இருந்தது. இரவுனா என்ன, பகல்னா என்ன, இருள்னா என்ன, வெளிச்சம்னா என்ன, இனி எவ்வளவு காலம் எப்படி இருக்கணும், அடுத்து என்ன நடக்க போகுது, ஒண்ணுமே தெரியலையப்பா. என் தாசனை அல்லாமல் குருடன் யார், என் ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார். உண்மையில் பறக்கிற கொடி நேசம், உண்மையில் பறக்கிற கொடி நேசம். பூரிஷ நவீன மரபர, இந்த இருள் சூழ்ந்த லோகத்தில் போட்டு அப்படியே ஆடி ஆடி மிதக்குது. நோவா நீ ஆடிக்கிட்டு இருக்க, உன் மனைவி ஆடிக்கிட்டு இருக்க, பிள்ளைகள் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவுலையும் ஆடுற, பகல்லையும் ஆடுற நிலையில்லாம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல. நோவா நீ என்னுடைய தாசன், நான் எப்படி உன்னை மறப்பேன், என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஊரி சதி நகதீன மரபதி. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் என்னை நினைத்தருளுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, அவர் உன்னை நினைத்தருளினபடியினால்தான் இன்றைக்கு இந்த செய்தியை கர்த்தர் அனுப்பி தந்திருக்கிறார். உன்னை நினைத்தருளினபடியினால்தான் நீ சோர்ந்து போகக்கூடாது என்று இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட பேசினார், கர்த்தரின் மேல் நினைவாக இருக்கிறார், அவர் என்னை மறக்க மாட்டார் என்று சொல்றாங்க. இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரங்க. ஆண்டவர் மறந்துட்டாரோ நினைச்சு, ஏன் சூழ்நிலை எப்படி இருக்குது, எல்லாம் இருட்டா இருக்குது, அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியலையேன்னு யோசித்தேன். நான் அவருடைய பிள்ளை, அவர் என்ன மறக்க மாட்டார், ரத்தத்தினால என்னை மீட்டெடுத்து அவர் என்ன மறந்துடுவாரா, நான் அவரால் மறக்கப்பட்டு போவதே இல்லை. ஆசீர்வதிங்கப்பா. ஆமென்.